லோனுன்றது நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது, உங்கள் பேர் வச்சு மற்றவங்களும் அப்ளை பண்ண முடியும், மற்றவங்களும் விஷயத்தை பார்த்துக்க முடியும். இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன் கவனிங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கிடி ஸ்கோர் குறைஞ்சிக்கிட்டே வருது, இந்த கிடி ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்க, நிறைய கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்க க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தரக்கூடிய ஒரு பேங்க் இருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய விதமான லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப்பு சொல்கிறத காட்டிலும் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு தான். ஸோ இந்த ஆப்புக்காக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லார் மொபைலும் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்லேயே நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 விதமான மக்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பிரதிமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, ஆனால் நான் ப்ளே ஸ்டோர்லாம் போயிட்டு டவுன்லோட் பண்ண மாட்டேன், எந்த ஆப்பையும் நான் டவுன்லோட் பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சேஃபான ஒரு விஷயமாக இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் பணமும் தேவைப்படுது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா அதுக்கான ஆப்பை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட் ஆப். ஃப்ளிப்கார்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு தான் இது. இன்கேஸ் உங்கள் மொபைலில் ஃப்ளிப்கார்ட் ஆப் இருந்து நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகலாம். அது உங்களுக்கு பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அதுக்கான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு சூட்டபுளாக தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இந்த ஃப்ளிப்கார்ட் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பொருட்கள் வாங்குறதுக்கான விஷயம்லாம் அதில் இருக்கும். அது சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. ஸோ அந்த சர்ச்னு ஆப்ஷனில் நீங்கள் லோன் ஒரு ஆப்ஷன் போட்டிங்கன்னா போதும், ஃப்ளிப்கார்ட் பர்சனல் லோன் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். இவங்க 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, 10 லட்சம் வரைக்குமே லோன் இதில் தருவதாக சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த ஃப்ளிப்கார்ட் மூலமாக லோன் தராங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டே உங்களுக்கு லோன் தருது கிடையாது, ஃப்ளிப்கார்ட்டோடு சேர்ந்து சில நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து அந்த லோனை தராங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கு. இவங்க நான் பேங்கிங் கிடையாது, டைரக்ட் பேங்கிங்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க், அம்மா ஃபைப் ஆப்பு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, மணி வியூ ஆப்பு, டிஎம்ஐ ஃபைனான்ஸ், கிரெடிட் சாய்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்பு. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி மற்றும் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க்கும் சேர்ந்து தான் இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும், மிடில் நேம் கேட்கும், உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ நீங்கள் அப்படியே போடுங்க. பேன் கார்டை கையில் வச்சுட்டு டைப் பண்ணுறது இன்னும் நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்த போது டேட் ஆஃப் பர்த் கேட்கும், பேன் கார்டு நம்பர் கேட்கும், எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்கும், இங்கே செல்ஃப் எம்ப்ளாயா சேலரி எம்ப்ளாயாக கேட்கும், அதுக்கப்புறம் டேட் உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கேட்கும், பின்கோட் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும். இது கொடுத்து முடிச்ச பிறகு பர்பஸ் ஆஃப் லோன் கேட்குது, நெட் மந்த்லி இன்கம் எவ்வளோ வாங்குறீங்கன்ற விஷயத்தை இங்கே கேட்குறாங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும், இங்கே கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அது இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோரை ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. உங்கள் பேன் கார்டு கொடுத்ததுனால கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாங்ஷன் ஆப்ஷன் வரும். சாங்ஷன் ஆப்ஷன் உங்களுக்கு முடிஞ்ச பிறகு, அதாவது எவ்வளோ லோன் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும். சப்மிட் நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துட சொல்கிறாங்க. இது என்னென்ன விஷயம் எலிஜிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது ஒரு லோன் வாங்குறீங்கன்னா இஎம்ஐ ஒரு ஆளை கட்ட முடியுமா அந்த விஷயத்தை பார்ப்பாங்க. உங்களுக்கு இன்கம் நல்லா தான் பார்ப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் நார்மலான கிரெடிட் ஸ்கோராக இருந்தால் லோன் கிடைக்கும் இவங்க சொல்கிறாங்க. இதோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட கிரெடிட் கார்டு நிறைய இருக்குங்க, இதை க்ளோஸ் பண்ணால் நான் நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டுது. சமீபத்தில் நான் ஒரு 2-3 பேரை பார்க்கும்போது அதே விஷயத்த தான் சொன்னாங்க. நீங்கள் வீடியோலாம் நிறைய போடுறீங்க, நானும் பார்க்குறேன், ஆனால் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக லோன் தராங்க. இதை நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு அது எனக்கு தரமாட்டுறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது, ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பட் அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து கவனமாக நீங்கள் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேங்க் இருக்காங்க, ஆனால் நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு பேங்க் தான் இங்கே கிடைக்கும். கண்டிப்பாக வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸு லோன் கிடைக்கும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாருக்கு இது தராங்க என்று ஒன் பை ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான கால்குலேட்டர் வச்சுருக்காங்க. சாதாரண பர்சனல் லோன் வாங்கும்போது என்னென்ன விதமான விஷயங்கள் கேட்பீங்களோ அதுதான் அந்த கால்குலேட்டராக கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்குமே 21 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய குடும்பங்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் ஒரு 685 இருந்தால் போதுன்றாங்க. எனக்கு இன்னும் 700 அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அவங்க கேட்கக்கூடிய விஷயம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படி எடுத்திங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு கேட்பாங்க, 3 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப் கேட்பாங்க, 6 மாதத்துக்குனால பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான லோன் ஆஃபர் தரத்துக்கான எலிஜிபிலிட்டி தான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அதில் ப்ராப்பராக நீங்கள் கட்டிகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த டெபிட் கன்சல்யூஷன் லோன் கிடைக்கும். இன்னொன்று உங்களுடைய இன்கம் ஒருவேளை லோன் இருந்தால் கூட உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி நிறைய இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இன்னொரு லோன் கிடைக்கும். ஸோ அதனால் இன்கம் ஃப்ளோ நல்லா இருக்கணும். உங்கள்கிட்ட இல்லைனா கூட கணவனோ மனைவியோ சேர்ந்து கூட இந்த லோனை நீங்கள் வாங்கலாம், கோ அப்ளிகேட் லோன் வாங்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது போல் லோன் தராங்கன்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் வட்டி போட தான் போகிறான், அதை கோர்ஸ் போடுறதுக்காக நான் லோன் வாங்க போனாலும் அவனும் வட்டி தான் போட போகிறான். என்ன வித்தியாசம் அப்படி கேட்டிங்கன்னா, வட்டி போடுவாங்க, ஆனால் இதில் பர்சனல் லோன் அப்படி வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வட்டின்றது வந்து ஒரு டிஃபால்ட்டாக இவ்வளோ தான் இருக்கும் உங்களால் சொல்ல முடியும். இது உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபைனான்ஸில் 11% வந்து அதுக்கு மேலே தான் அவங்க தருவதாக சொல்கிறாங்க. ஒரு பர்சனல் லோன் எடுத்திங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 16% போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 16% பேர் ஆனம் தான் போடுவாங்க. அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் பிரிச்சிங்கன்னா மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறது ஈஸியாக கட்டிட்டு போயிடலாம். ஆனால் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட நல்ல இன்கம் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா யூஸ் பண்ண முடியும். என்கிட்ட ஒரே ஒரு வருமானம் தான் இருக்குது, ஆனால் என்னால் சமாளிக்க முடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியான ஒரு பதிலாக இருக்காது. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் லாக் ஆகும். அதனால் வச்சுருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேங்க. வேறு வழியே இல்லாத பட்சத்தில் தான் நிறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்குறாங்க. ஆனால் சமாளிக்க முடியல உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த நிமிஷமே நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு லோனை வாங்கி க்ளோஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பணம் முழுங்கின்னு சொல்லலாம். வருமானம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பயன்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட கிரெடிட் ஸ்கோரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறாதீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ப்ராப்பராக லோன் வாங்கினீங்கன்னா, ப்ராப்பராக கட்டிட்டீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும், அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதே டைலாக் சொல்கிறாதீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரீசன் தான். உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு மெர்ஜ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்றத கவனமாக இருக்கணும். லோனுன்றது நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது, உங்கள் பேர் வச்சு மற்றவங்களும் அப்ளை பண்ண முடியும், மற்றவங்களும் விஷயத்தை பார்த்துக்க முடியும். இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன் கவனிங்க. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணதை நீங்கள் செக் பண்ண முடியும். UDAI சொல்லக்கூடிய ஆதார் கார்டில் அந்த வெப்சைட்டில் உங்களோட ஆதார் கார்டு போட்டு யார் யாரெல்லாம் என்னுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்க முடியும். தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு 650 கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, 550 கிரெடிட் ஸ்கோர்லாம் இருக்குது பாஸ் என்னென்னே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த UDAI சொல்லக்கூடிய ஆதார் வெப்சைட்டில் போட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் போட்டு OTP வரும், OTP போட்டு உள்ளே போயிட்டு யார் யாரெல்லாம் இந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உண்மை புரியும். யார் யார்கிட்ட நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, யார் யார்கிட்ட ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் எங்கே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கும், யார் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க. உங்களுடைய பேமெண்ட், உங்களோட பேமெண்ட்டை லோனை வாங்கி திரும்ப செலுத்துறது மட்டும் கிடையாது, நீங்கள் வருமானம் வருது தெரியுமா, உதாரணத்துக்கு 20,000 ஒரு சேலரி வருதுன்னா குறைஞ்சது அந்த 20,000 ஒரு 2-3 நாளாவது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அது இருந்துட்டு அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்கள். அதாவது தங்க வைங்க பணத்தை. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பொறுத்து சேல் பண்ணணும். அப்படி தங்க வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லம்சமாக அனுப்பாமல், அதாவது கையில் பணமாக எடுக்காமல் நீங்கள் டிரான்சாக்ஷன் காட்டுங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூபிஐ பண்ணலாம், அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் ஜிபே பண்ணுறது போல் எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். அது மூலம் பண்ணும்போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருமானம் வருதுப்பா பரவாயில்ல இவருக்கு போயிட்டுருக்கு அந்த மிஷின் எடுத்துக்கும். ஸோ இது வந்து கவனிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயம். இன்னும் முக்கியமாக கவனிக்கணும்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வருமானம் மட்டும் இல்லாமல் உங்களை கணவனோ அல்லது மனைவியோ அவங்களோட வருமானம் வந்துச்சுட்டு கூட எப்பா கூட போடு என் அக்கௌண்ட்டில் போடு ஒரு 5 நாள் கழிச்சு எடுத்துக்க அப்படி போட்டு ஆட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ளோ இன்கம் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து வாய்ப்புகள். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நான் சொன்ன இந்த விஷயத்தில், இந்த கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுற விஷயத்தில் UDAI சொல்லக்கூடிய ஆதார் வெப்சைட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் இன்கம் ஃப்ளோவை காட்டுறதுக்கான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு பார்க்கலாம்.